ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அஞ்சு முட்டை இருந்தது வீட்டில். இதை வச்சு நான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கும் போது இது மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்தது. அதனால தான் உங்ககிட்டயும் இது வீடியோ ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க வரீங்கன்னா, என் சேனலுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்காக நான் பேனை சூடு பண்ணி எடுத்துட்டேன். பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன்ல, அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி திக்னஸ்க்கு நான் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். இதை இந்த பேன் மேலே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ இது கீழே எல்லாத்தையும் அடிக்கினதுக்கப்புறம் மேலே இன்னொரு லேயர் மாதிரி நம்ம அடிக்கலாம். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வரும். இப்போ நீங்கள் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால எனக்கு ரெண்டு லேயர் போல் வந்துச்சு. எனக்கு உருளைக்கிழங்கு பசங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து லேயர் ரெண்டு லேயர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் சிம்லே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கொடை மிளகாய் இருந்தது வீட்டில், அதையும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த முட்டையில் சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதையும் துருவி நான் இதில் போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த காய்கறி இருந்தாலும் பரவாயில்ல, இதில் காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இதை செஞ்சுக்கலாம். என்கிட்ட இந்த இருந்தது, அதனால் நான் இதை போட்டுக்கிட்டேன். இப்போது இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் பேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சு நல்லா. இப்போது அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை, இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா இதில் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கேன். திரும்பி இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி சிம்மிலே அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கார்னரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் இது ஒரு குச்சியில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போது இது நம்ம அந்த பேன் எப்படி ஆட்டினா வந்து நல்லா வரணும், அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். நம்ம திருப்பி போடணும் இதை. அதுக்காக இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்பி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நான் பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது. அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இது பிளேட்டில் மாற்றிட்டேன்னா திரும்பி இந்த பிளேட்டில் இருக்கிறத அப்படியே தலைக்கீழே கவுத்திடலாம். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சீரக பொடியை தூவிக்கிறேன். இது நல்லா தூவனதுக்கப்புறமா திரும்பி இதை நம்ம அஞ்சு நிமிஷம் சிம்லே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லே வேக வச்சுக்கிறேன். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வெந்துருச்சான்னு எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு ஸ்டிக் வச்சு இதில் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தா அதில் வந்து எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போ எனக்கு நான் ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நடத்தும். இப்போ இதை எப்படி மாற்றிக்கலான்னா, அது மேலே ஒரு தட்டை வச்சு இப்படி தலைக்கீழே கவுத்திடலாம். அவ்வளோதான், சுட சுட சூப்பரான முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்நாக்குக்கு என் பசங்க வந்து இது என்னம்மா பேர் இதுக்கு அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. இந்த டிஷ்ஷுக்கான நல்ல பேரை நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதில் உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நல்ல இந்த ஃப்ளேவர் அந்த அதனை பெப்பர்லாம் தூவி வச்சுருந்தோம்ல, அதனால் அதனோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷினோட பேரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உஷாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.